ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான பட்டர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே இந்த பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட், கொஞ்சம் லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பெசரி வச்சுக்கணும், மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். மேபி 1 hour or 2 hours மேரினேட் பண்ணால் அதோடய சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், 6 தக்காளியாக எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கட் பண்ணி ஃபைனாக தான் கட் பண்ணணும்னு கிடையாது, 1-2 கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுல் கேஷ்யூ முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு கிராம்பு 1-2 போட்டு ஜீரகத்தூளோ ஆர் ஜீரகமோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அப்போ, அந்த அரோமா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணேன், மேரினேட் பண்ண சிக்கனை எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டீப்பாக சிக்கன் 65 மாதிரி வறுத்துக்கக்கூடாது, ஷாலோ ஃப்ரை, கொஞ்சம் வேகிற அளவுக்கு நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பக்கம் நான் தக்காளி போட்டேன், வெங்காயம் தக்காளி அங்கே வதக்கிட்டுருக்கு. ஸோ எங்கள் சிக்கனை வந்து ரொம்ப வேக வச்சா ரஃப் ஆயிரும், அந்த மாதிரி பதட்டுக்கு கொண்டு வராமல் ஷாலோ ஃப்ரையாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணிட்டதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் போட்டு அழகாக அந்த சிக்கனை அதுக்குள்ளே பிளேஸ் பண்ணலாம். சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, அட் த சேம் டைம் பட்டரில் வந்து நல்ல விட்டமின் ஏ இருக்கனால இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கனால எனர்ஜியும் கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளிக்கு அப்புறம் கேஷ்யூ போட்டு அதை வதக்கி ஆற வச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் அரைக்கலாம். இப்போது அந்த சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கணும். இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது வறுக்கும் போது நல்லா ஸ்மெல் வந்தோடனே என் பையன் அங்கேருந்து வந்துட்டான், அம்மா ஒன்று சாப்பிடவா ரெண்டு சாப்பிடுவான், தொடும் போதே சுற்றுச்சு அவனுக்கு. அதையும் விடாமல் என் பசங்க அந்த ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே அம்மா அம்மான்னு சொல்லி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் போட்டுக்கணும், பட்டர் போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு அரைச்ச விழுதை அதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், கஸ்தூரி மேத்தி அதுவும் ஆட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கனை அதுக்குள்ளே போட்டுக்கணும். ஸோ நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது கொஞ்சம் கொதிக்க வேணும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் தான் வேக விட்டோம்ல, அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கோங்க. இதுக்கு கடையில் வந்து அமுல் பிராண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சர்க்கரையை தூவி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரிங்கிள் த சுகர். தென் கொத்தமல்லி தலையை அது மேலே போட்டு சப்பாத்தியோடு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப எம்மையாக இருக்கும். இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமான டிஷ்ஷாக இருக்கும்.